வணக்கம், இது சித்தி அம்மா. சித்தி அம்மா சேனலில் இன்றைக்கு நாங்கள் ரெயின்போ சாண்ட்விச் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு லோஃப் சாண்ட்விச் ப்ரெட், ஒரு கிட்டத்தட்ட 20 ஸ்லைசஸ், ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட், ரெண்டு மீடியம் சைஸ் கேரட், 1.5 கப்ஸ் பார்ஸ்லி ஓ பீஸ், 2-3 பச்சை மிளகாய், 6 அவுன்ஸ் க்ரீம் சீஸ், 3 மேசக்கரண்டி பட்டர், 3/4 தேக்கரண்டி பிளாக் பேப்பர் பவுடர், 1/4 தேக்கரண்டி உப்பு. முதல் பீட்ரூட்டை தோல் சீவாமல் அவியுங்கோ. கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் எடுக்கும். அதுக்கு பிறகு கேரட்டையும் சீவி போட்டு அவியுங்கோ. கொஞ்ச நேரம் அவிச்சா காணும், அல்லது நீங்கள் அவிக்காமையே நேரடியாகவும் போடலாம். இந்த அவிச்ச கேரட்டை சீவி சின்ன சின்ன பீஸாக எடுங்கோ, அல்லது நீங்கள் பேஸ்ட் ஆக்கலாம் கிரைண்ட் பண்ணி. பீட்ரூட்டை தோலை சீவி அதையும் கேரட் மாரி எடுத்துருங்கோ. பார்ஸ்லியை சின்ன சின்ன வெட்டி, அல்லது பீஸாக இருந்தால் அதை மேஷ் பண்ணி அதையும் எடுத்துருங்கோ. மரக்கறி ரெடி. இனி பேஸ்ட் எப்படி செய்கிறன்னு பார்ப்போம். 6 அவுன்ஸ் க்ரீம் சீஸ், 3 மேசக்கரண்டி பட்டர், 3/4 தேக்கரண்டி பிளாக் பேப்பர் பவுடர், 1/4 தேக்கரண்டி உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு அளவா, எல்லாத்தையும் வடிவாக போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் ஆக்குங்க. உங்களுக்கு உரைப்பு விருப்பமெண்டா பச்சை மிளகாயை சின்ன சின்னாக வெட்டி போட்டு இந்த பேஸ்ட்டுக்குள்ளே மிக்ஸ் பண்ணலாம். இது நான் சின்ன பிள்ளைகளுக்கு செய்கிறபடியாக பச்சை மிளகாய் சேர்க்கையில் நான் பிளாக் பேப்பர் பவுடரும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். இனி இந்த மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை நீங்கள் இந்த 3 வெஜிடபிள்ஸ்கையும் ஈக்குவலாக போட்டு அதை வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. நாலு ஸ்லைஸ் பிரெட் எடுங்க. ஒன்றில் கேரட் பூசி, மற்றதில் க்ரீனை பூசி, மூன்றாவதில் பீட்ரூட்டையும் பூசிட்டு 4th பிரெட்டை மேலே போட்டு கவனுங்க. அப்புறம் எல்லா கரைகளையும் வெட்டி எடுத்து போட்டு உங்களோட விருப்பமான ஷேப்புக்கு வெட்டி எடுங்க. ஸ்கொயராக எடுக்கலாம், 2 ½ எடுக்கலாம், அல்லது உங்களுக்கு வெட்டுற ஷேப் கட்டர் இருந்தால் அதையும் ஷேப் பண்ணலாம். ஓகே, கலர்ஃபுல் ரெயின்போ சாண்ட்விச் ரெடி. இனி நாங்கள் வீட் ப்ரெட்டில் செய்வோம். அதுக்கு வீட் ப்ரெட் நான் பெரியாக்கள் சாப்பிட்றபடியாக அதுக்கு கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுறேன். அகெயின் பச்சை மிளகாய் நீங்கள் நிரம்ப போட்டிங்கன்னா இன்னும் நல்ல உரைப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். சித்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உடனுக்குடன் அப்டேட் பெறும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. ரெயின்போ சாண்ட்விச்சஸ் ரெடி. இதை நீங்கள் லேட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு பேப்பர் டவலில் கொஞ்சமாக வெயிட் பண்ணி போட்டு ஸ்லைட்டாக கவ் பண்ணி ஒரு பாக்ஸுக்கு போட்டு வாங்கிங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அப்போ ப்ரெட் வந்து காயாது. சித்தி அம்மா சேனலில் அப்டேட் வேணுமெண்டா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே போடுங்கோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லவ் டு ஆல் சித்தி அண்ட் சித்தி அம்மாஸ் அரவுண்ட் த வேர்ல்டு.